விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள செங்கமலப்பட்டியை சேர்ந்தவர்தான் காளிதாஸ். வயது 27, கால்நடை பராமரிப்பு துறையில் ஆய்வாளர் பணிக்கு முயற்சித்து அதற்கான பயிற்சி வகுப்புகளுக்கும் சென்று வந்தார். இந்நிலையில்தான் கொரோனா ஊரடங்கினால் பயிற்சிக்கு செல்லாமலும் இருந்துள்ளார். இவருடைய மனைவிதான் தங்கபுஷ்பம், வயது 26. காளிதாசுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது. தினமும் ஊரையெல்லாம் சுற்றி வருவதுதான் ஒரே வேலை. அதனால் தங்கபுஷ்பம் தான் குடும்பத்தை முன்னிற்றி நடத்துகிறார். அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் பட்டாசு கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். வழக்கம் போல வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தவர்தான் தங்கபுஷ்பம். இரண்டு பிள்ளைகளுமே தூங்கிக் கொண்டிருந்தனர். விளையாடிவிட்டு களைப்பில் தூங்குகிறார்கள் என்று நினைத்த தங்கபுஷ்பம் சமையல் செய்து முடித்தார். அதன் பிறகு அவர்களை சாப்பிட எழுப்பியுள்ளார். அப்போதுதான் இரண்டு குழந்தைகளுமே அசைவற்று கிடப்பதை பார்த்து பதறினார். கணவனிடம் என்ன ஆச்சு என்று கேட்டதற்கு, இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவர் நான் தான், குழந்தைகளை கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டேன் என்று கேஷுவலாக சொன்னார். இதை கேட்டு தங்கபுஷ்பம் கதறி புரண்டி அழுதார். தகவல் அறிந்து சிவகாசி கிழக்கு போலீசார் விரைந்து வந்து குழந்தைகளின் உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ய சிவகாசி அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். உடனடியாக காளிதாசையும் கைது செய்து விசாரணையும் ஆரம்பித்தனர். அப்போதுதான் அவரது வாக்குமூலத்தை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்து விட்டனர். காளிதாஸ் சொல்லும்போது, எனக்கு வேறு ஒருத்தியோடு உறவு இருந்தது, அதனால எனக்கு எய்ட்ஸ் இருக்குமோன்னு டவுட்டாக இருந்தது. அதனால நான் தங்கபுஷ்பம் குழந்தைகளை அழைத்து கொண்டு சிவகாசியில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் எச்ஐவி டெஸ்ட் எடுத்தும் கொண்டேன். ஆனால் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நோய் தாக்கம் இல்லை என்றுதான் வந்தது. ஆனாலும் எனக்கு அந்த ரிப்போர்ட்டில் நம்பிக்கை இல்லை. உடனே கூகுள் மூலம் நானே டெஸ்ட் செய்தேன். அப்படி ஆய்வு செய்தபோது எச்ஐவி அறிகுறிகள் இருப்பதாகவே எனக்கு தெரிந்தது. இதுதான் எனக்கு ஷாக்காக இருந்தது. அதனால் இந்த நோய் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கும் பரவியிருக்கக்கூடும் என்று நான் நினைத்தேன். எனவே குழந்தைகளை கொன்றுவிட்டு மனைவியையும் கொலை செய்ய திட்டமிட்டேன். சில நாட்களாகவே நான் என்னுடைய நண்பர்கள் குழந்தைகளிடம் நான் இன்னும் சிறிது காலத்தில் இறந்து விடுவேன் என்றும் என்னுடைய குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் கூறி வந்தேன். ஆனால் எங்கே தான் இறந்த பிறகு தன்னுடைய குழந்தைகளை பார்க்காமல் போய்விடுறோ என்று நினைத்துதான் என்னுடைய குழந்தைகளை நானே கொலை செய்ய முடிவும் செய்தேன். அதனால் தங்கபுஷ்பம் வேலைக்கு போன பிறகு இரண்டு குழந்தைகளையுமே கழுத்தை நெறித்து கொன்று தரையில் போட்டுட்டேன். விஷயம் தெரிந்த தங்கபுஷ்பம் கத்தி சத்தம் போடவும் கடப்பாரியை எடுத்து வந்து அவளையும் கொல்ல முயற்சி செய்தேன். அதற்குள் அக்கம்பக்கத்தினர் வந்து விட்டனர். நானும் தப்பி ஓடிவிட்டேன் என்றார். தொடர்ந்து விசாரணை காளிதாசிடம் நடந்து வருகிறது.